Hi, hello friends, welcome to the Option Premium channel. Now, we know. So, in this video, we will talk about option day and special strategies. Every year, we will talk about February and budget. So, we will talk about the finance minister. So, at that time, we will talk about the market and the heavy volatility. So, at that time, we will make any strategy and use it. So, in that scenario, the market is going to be analyzed. So, that is why we will talk about money. So, in this video, we will talk about three strategies. So, we will skip the strategy. Okay, so last two budget pathinga vechukongala endamari market irundirukku so annaki endamari ella vandu nadandirukku okayla and day la அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து சார்ட்ல பார்த்துக்கலாம் பட் சில விஷயங்கள் வந்து பார்க்க முடியாது ஏக்கன ஒன் இயர்ல முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா சோ அத வந்து நம்ம பார்க்க முடியாது சோ அந்த மாதிரி பார்க்க முடியாத ரெண்டு மூணு ட்ரிக்ஸ் நான் வந்து வெச்சிருக்கேன் பேக்கப் வெச்சிருக்கேன் சோ அத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா அத வெச்சு நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றோம் ஓகேங்களா சரி அதுக்கு மட்டும் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட் ரெண்டு பட்ஜெட்டும் வந்து அனலைஸ் பண்ணிரலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து February 2 பார்த்தீங்க February 1, 2022 ஓகேங்களா ஸோ இந்த டே பாருங்கள் இதான் வந்து பட்ஜெட் டே ஓகேங்களா ஸோ பட்ஜெட் டே இந்த பாக்ஸ் கொடுக்கறது மட்டும் அந்த ரைட் இருக்கிறதுல இந்த பாக்ஸ் கொடுக்கறது மட்டும் ஓகேங்களா ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு சைடுவேஸ்லேயே இருந்து ஸ்பைக் அடிச்சுட்டு மோடி வாங்குறது கீழே இறங்கிடுச்சு ஓகேங்களா ஸோ இந்த பாக்ஸ் கொடுக்கறதா பார்த்தீங்கன்னா வந்து அந்த எக்ஸ்பிரி டே ஓகேங்களா போன வருஷோட எக்ஸ்பிரி டே ஸோ இதில் பாருங்கள் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து கேப்பபிள் ஓப்பன் ஆகிட்டு மறுபடியும் பாருங்கள் மறுபடியும் மார்க்கெட் கொஞ்சம் மேலே ஆகிட்டு மறுபடியும் கீழே இறங்கிட்டு நியூட்ரலே இருந்துட்டு மறுபடியும் பெரிய கொஞ்சம் பெரிய ஃபால் டக்குன்னு ஃபால் ஆயிருக்கு மறுபடியும் அங்கேருந்து ஃபுல்லாக ரெக்கவரி ஆகிட்டு ஆல்மோஸ்ட் வந்து நியூட்ரலே க்ளோஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் டு க்ளோஸ் பாருங்க 0.43% தான் ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா பட் அதுக்குள்ளே ஸ்விங் பாருங்கள் ஸோ ஓப்பன் டு லோ பாருங்கள் கிட்டத்தட்ட 1.5% அளவுக்கு ஓகேங்களா ஸோ மினிமம் 1.5% அளவுக்கு வந்து நமக்கு வந்து முண்டம் கொடுக்குது பட் இருந்தாலும் நியூட்ரலாக முடிஞ்சால் ரொம்ப பெரிய லாஸ் தான் ஏன்னா ஃபர்தராக உங்களுக்கு ஒன்று அங் அட்லீஸ்ட் அந்த 1.5% டவுன்லேயே அங்கேயே நின்றுச்சுன்னா பரவாயில்ல பட் இருந்தாலும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா வந்து அங்கேயே நிற்கலை மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிட்டு மறுபடி நியூட்ரலே வந்து முடிஞ்சிருச்சு ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஆப்ஷனில் வந்து காலேஜ் போட்டு பை பண்ணியிருந்தால் டோட்டலாக வேஸ்ட் ஆகிருக்கும் அன்றைக்கி டேயில் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இந்த பட்ஜெட் டேயில் மார்னிங்கில் லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் பையிங் பண்ணதுங்களா பயங்கரமாக லாஸும் பண்ணிட்டாங்க நானும் நிறைய பேர்த்து பார்த்துட்டேன் ஓகேங்களா சரி ஓகே இந்த இயர் ஓகே ஏன்னா ஓகே நியூட்ரலியும் க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் 1.5% வந்து மூமெண்ட் கொடுக்குது அன்னைக்கு டேயில் ஓகேங்களா ஸோ இது வந்து கான்செப்டாக வச்சுக்குவோம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்த்துருவோம் ஓகே February 1, 2020 ஸோ இது யாரும் மறந்துருக்க மாட்டாங்க அது முக்கியமாக வந்து ஆப்ஷன் பயர்ஸ் வந்து மறந்துருக்கவே மாட்டாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டேவாக இருந்துச்சு அன்றைக்கி நிர்மலா கேண்டில்னு சொல்லிட்டு இந்த டேக்கே அந்த டேக்கே பார்த்திங்கன்னு தனியாக பேரே வந்துருச்சு ஓகேங்களா இது வந்து 2020 February 1 அன்றைக்கி மார்க்கெட் ரியாக்ட் ஆனது ஓகேங்களா மிகப்பெரிய ராலி ஸோ அன்பிலீவபுளான ராலி ஸோ அந்த டேட்லேயும் பாருங்கள் உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஓப்பனிங் ரேஞ்சு ஓகேங்களா ஸோ இது வந்து லோ ஓகேங்களா டே ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்துருக்கு கேப்பப் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டு மறுபடி ஃபர்தர் ஏற ஆரம்பிச்சது அப்படியே ஏறிட்டே போயிடுச்சு ஓகேங்களா ஸோ இந்த டே அந்த நேரம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து காலன் போட்டு வெயிட் பண்ணியிருந்தால் அப்படியே ஹோல்டு பண்ணியிருந்தால் உங்களுக்கு சரியான ப்ராஃபிட்டு ஓகேங்களா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 2020 ஓகேங்களா 2021 பட் இந்த டே பாருங்கள் ஸோ ஓப்பன் ஆனதுலேருந்து உங்களுக்கு லோ பாருங்கள் 0.6 கிட்டத்தட்ட 0.71 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 4% ஓகேங்களா ஸோ நிஃப்டியோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா வந்து நியர் உங்களுக்கு 4% அளவுக்கு வந்து அப்பாயிருக்கு ஓகேங்களா ஸோ அப்போ வந்து மினிமம் 1.5% வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி வருஷமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5% தான் வந்துருக்கு ஓகேங்களா ஸோ ரொம்ப படி போயிட்டு இருக்கிற அவசியம் இல்லை சிம்பிளாக பார்த்தாலே போதும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது எப்படி இருந்தாலும் வந்து அன்றைக்கு டேயில் வந்து உங்களுக்கு வந்து ஏன்னா இந்த ஒரு நாள் 2021 மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ரேட் ஆயிருக்கு ஓகேங்களா வேணால் 2020 வேணால் பார்க்கலாம் நாம ஓகே February 3 இது பார்த்திங்கன்னா வந்து January 31 அப்புறம் உங்களுக்கு அடுத்த ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா வந்து February 3 தான் வந்துச்சு ஸோ February 1 வரல ஓகேங்களா அதனால் February 3 தான் வந்து அன்றைக்கி 2020 வந்து உங்களுக்கு வந்து இது வந்துச்சு நமக்கு வந்து எலெக்ஷன் டேட் வந்துச்சு அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹியூஜ் கேப் டவுனு சூப்பர் கிட்டத்தட்ட 3% கேப் டவுன் அன்னைக்கு ஓகேங்களா ஸோ டவுன் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் பாருங்கள் அன்றைக்கி சைடு சொல்லிருச்சு ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே நமக்கு தேவை எல்லா கிரிட்டீரியாஸும் தேவை
ஓகேங்களா. நம்ம மூணு ஸ்ட்ராட்டஜியில் மூணு விதமான ஸ்ட்ராட்டஜி பண்ணப்பட்டு போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிஃபோர் டே, பட்ஜெட் டே, பட்ஜெட் டே ஆஃப்டர், மொத்தம் இந்த மாதிரி வந்து மூணு சினிமாவிலையும் மூணு விதமான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி ஏன் எதுக்கு எல்லா ரீசனோட நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த இப்போ நம்ம பார்க்குறது அந்த டேக்கு ஓகேங்களா. ஸோ அந்த டே பார்க்கும்போதும் இங்கே பாருங்கள் ஓப்பன் டு ஹை 1% தான் ஓகேங்களா, பெருசாக முட்டம் ஆகவே இல்லை அன்னைக்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது மிக்சடாக தான் இருக்குது. இந்த மாதிரி ரேலியானது இத்தனை வருஷத்தில் போன வருஷம் முந்தின வருஷம் 2021 மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ வந்து ரேலியான ஒரு வருஷத்தை மட்டுமே வச்சுட்டு நம்ம வந்து எல்லா வருஷம் அப்படியே சொல்லிட முடியாது. பட் மேக்ஸிமம் நிறையா பார்த்திங்கன்னா வந்து இயர் பிஃபோர் இயர் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட்டே ஆகலை ஓகேங்களா. ஸோ அப்படிங்கும்போது வந்து எக்ஸ்பீரியடிக்கு வந்து மூமெண்ட்டும் ஆகலைங்கிறது தான் வந்து நம்ம வந்து மைண்ட் செட் பண்ணிக்கிறத பெஸ்ட்டு ஓகேங்களா. சரி ஓகே, இப்போது இதை வச்சு நம்ம எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அதுதான் மேட்ரு ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நான் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா வந்து பட்ஜெட் டேக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா. பிஃபோர் பட்ஜெட் டே எடுக்கணும். எப்பவுமே பட்ஜெட் டே அன்றைக்கி மார்னிங் 9:15 10:00 வரைக்கும் வந்து ப்ரீமியம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். காலன் போட்டு வந்து சம்மந்தமே இல்லாமல் ரெண்டு சினிமா வந்து ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா ஐவி வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். எதுக்காகனா அந்த டேட்டில் வந்து உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் பயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு சைடு கட்டாயம் போயிடுன்னு சொல்லிட்டு காலில் போட்டு வந்து பை பண்ணுவாங்க, மார்க்கெட் இடத்துல பை பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது வந்து ஐவி வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து டைம் டிக்கேவே இருக்காது ஓகேங்களா. ஏன்னா பட்ஜெட் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து 10:00 to 10:15 மேலே தான் வந்து பட்ஜெட் வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் மூண்டமே கொடுக்க ஆரம்பிக்கும், ஒவ்வொரு செக்டர் வந்து மாற ஆரம்பிக்கும், மார்க்கெட் வந்து மூண்டம் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும். பட் அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து க்யூரியாசிட்டியில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஐவி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா வந்து ஆப்ஷன் வந்து பை பண்ணிட்டே தான் இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்க டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா ஆப்ஷன் பை பண்ணாலும் ஹெச் பண்ணாலும் சரி நமக்கு வந்து பிரச்சனையே இல்லாமல் வந்து ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது ஓகேங்களா. இந்த ஐவி வந்து எப்போனா கிராஷ் ஆகலாம், அதாவது நியூஸ் ஸ்டார்ட் ஆகும்போது வந்து உங்களுக்கு வந்து ஐவி கிராஷ் ஆக ஆரம்பிக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா வந்து இது எல்லாத்தையுமே மைண்ட் செட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதாவது பட்ஜெட் டேக்கு பிஃபோர் ஓகேங்களா. ஸோ பிஃபோர் பட்ஜெட் டே ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா வந்து 3:20 PM வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு கால் ஆப்ஷனே புட் ஆப்ஷன் பை பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ அப் அண்ட் டவுன் 100 பாயிண்ட். ஸோ அப் சைடில் 100 பாயிண்ட் கால் ஆப்ஷனும், டவுன் சைடில் 100 பாயிண்ட் கீழே புட் ஆப்ஷனும் என்ன பண்ணுறோம் பை பண்ணுறோம் ஓகேங்களா. ஒன்று ஒன்று ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து பட்ஜெட் டேக்கு பிஃபோர் பட்ஜெட் டே ஈவினிங் பார்த்திங்கன்னா வந்து 3:20 PM நம்ம பண்ணுறோம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா வந்து இப்போ பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க 2020 வந்து மார்க்கெட் வந்து 2.5% கீழே ஓப்பன் ஆச்சு பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஆனாலும் நமக்கு வந்து ப்ராஃபிட்டு ஓகேங்களா, ஹியூஜ் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ இன்கேஸ் சைடியூஸில் ஓப்பன் ஆனாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒன் டே தான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து 9:16 9:15 உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நான் லைவாக மார்க்கெட்டில் நான் பார்த்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ சம்மந்தமே இல்லாமல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும், 10 மணி வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும், ட்ராப்பே ஆகாது ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓவர் நைட் பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. இதில் ஓவர் நைட் டிகேல பற்றி நம்ம கவலைப்படணும் அவசியமே இல்லை ஓகேங்களா. ஏன்னா அது புதன்கிழமை. ஸோ புதன்கிழமைங்கும் போது வந்து நார்மல் டேஸில் டிகே இருக்கும், பட் நம்ம எக்ஸ்பெக்ட் அனிங்க டிகே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் கேப் கேப் டவுன் வந்துச்சுன்னா நமக்கு அது ப்ராஃபிட் தானே. ஸோ அந்த மாதிரி வந்து கேப் அப் கேப் டவுன்ஸ் வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து பிஃபோர் டே எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அதை வந்து எக்ஸிட் எப்போ பண்ணுறோம் மார்னிங் ஓகேங்களா. ஸோ 10 AM வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி என்னை பொறுத்த வரைக்கும் மினிமம் 95% to 98% வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நான் போன டைம் வந்து டெக்ஸ்ட்டும் பண்ணியிருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் சொல்லியிருந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ சம்மந்தமே இல்லாமல் காலன் போட்டு ஏறுது பாருங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் பட்ஜெட் டே அன்றைக்கி மட்டும்தான் நடக்கும், ஈவெண்ட் டே மட்டும்தான் நடக்கும், அது மெயின் ஈவெண்ட் டே அன்றைக்கி மட்டும்தான் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ மற்ற ஈவெண்ட்லாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆர்பிஐ மீட்டிங் அது இதெல்லாம் வரும்போது கூட அதை விட உங்களுக்கு இந்த பட்ஜெட்டுங்கிறது ரொம்ப 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 சீரியஸான விஷயம் ஓகேங்களா. ஸோ அது மார்க்கெட் பெருசாக ஃபாலோ ஆகிட்டு இருக்குது இப்போ. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து இந்த பட்ஜெட்னாலதுனாச்சு ரிலீஃப் ராலி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க சரிங்களா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட் ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அதனால் இப்போ டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து பையிங் வந்து கட்டாயமாக இருக்கும். இந்த ஃபஸ்ட் ஸ்ட்ராட்டஜியில் வந்து லாஸ் வரதுக்கு ஒரு சான்சஸ்ஸே இல்லை ஓகேங்களா. ஸோ அதனால தான் ஓகேங்களா. ஸோ பிஃபோர் டே ஓகேங்களா, இப்போ வந்து இந்த 2023 வந்து பிப்ரவரி 1 வந்து புதன்கிழமை வருது. ஸோ செவ்வாய்க்கிழமை ஈவினிங் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஹெட்ஜ் எடுக்கிறோம், 100 பாயிண்ட்ஸ் அடுத்த மணியில் 100 பாயிண்ட்ஸ் அப்சைட் இருக்கிற கால் ஆப்ஷன் பையிங் ஒன்று, அடுத்த மணிலேருந்து -100 பாயிண்ட்ஸ் இருக்கிற புட் ஆப்ஷன் பை பண்ணுறோம் ஓகேங்களா. 3:20 பை பண்ணிடுறோம். அடுத்த நாள் மார்னிங் 10:00 வரைக்கும் நம்ம ஒரி பண்ணிக்காமல் விட்டுறோம் ஓகேங்களா. ஸோ இது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஐவியும் உங்களுக்கு விக்ஸும் அப்பாகும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் வரும். இதான் வந்து கான்செப்ட் ஓகேங்களா.
ஸோ இதில் பாருங்கள் இந்த இந்த இயரும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நல்லா கேப் டவுனாக இருக்குது. கேப் டவுன் ஆகும்போது பாருங்கள் 3% கேப் டவுன், கேப் டவுன் ஆகாமல் இருந்தாலும் நமக்கு வந்து ப்ராஃபிட் தான். பட் இந்த மாதிரி 3% கேப் டவுன் ஆகும்போது நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். மினிமம் 3 to 4 times மினிமம் 10 times ஆகிருக்கும் நம்ம நம்ம வச்சு வாங்கி வச்சு அந்த ஆப்ஷன் பையிங் ப்ரீமியம், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஒரி பண்ணிக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி பக்காவும் ஒர்க் ஆகும், ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ ஸ்ட்ராட்டஜி ஒன்று வந்து கம்ப்ளீட்டட், ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்டும் சரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெரிய டவுட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்ன வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கா, டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, இன்னும் ரெண்டு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, பின்னாடி அதுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கும், போஸ்ட் பண்ணுறேன் நான். ஸோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.